திருடிட ரகசியம் சேனல் நேயர் அனைவர்களுக்கும் என் இனிய வணக்கம். நான் சென்னையிலிருந்து சிவமகாதேவையர் பேசுகிறேன். இன்று உங்களுக்கான ஒரு தகவல் என்னவென்றால், அதாவது வந்து செய்வினை தீர, இந்த பரிகாரம் செஞ்சால் நமக்கு வந்து செய்வினை தீருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீரும். என்ன பண்ணணும் அப்படின்னா, பசுவும் சாணி இருக்கு இல்லையா, அந்த பசுவும் சாணியை இவ்வளோ எடுத்துக்கோங்க. அந்த பசுவும் சாணியில் நீங்கள் வந்து என்னக்கா வீட்டில் ஒரு சில்வர் தட்டோ இல்லைன்னா மந்தார இலை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைன்னா வாழை இலை, இந்த மூணுத்தில் நீங்கள் எது வேணாலும் ஏற்றலாம். அப்படி இருக்கும்போது அந்த மந்தார இலையை வந்துட்டு கீழே வச்சுருங்க. அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுங்கள், உப்பு இருக்கு இல்லையா கல் உப்பு, அந்த கல் உப்பு அதுக்கு மேலே வந்து போடுங்க, நல்லா பரப்பிடுங்க. பரப்பிட்டு அந்த அதாவது வந்து முதல்ல மந்தார இலை, அதுக்கு மேலே பசுஞ்சாணி, அதுக்கு மேலே வந்து இந்த உப்பு, அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அஞ்சு எலுமிச்சம்பழத்தை வாங்குங்க. அஞ்சு எலுமிச்சம்பழம் வாங்கினீங்கன்னா அதை ரெண்டாக நறுக்குங்க. மொத்தம் வந்துட்டு ஒம்பது வரும், பத்து வரும். அந்த பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றை நகர்த்திடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தம் ஒம்பது வரும். அந்த ஒன்பதையும் என்ன பண்ணுங்கள், துர்க்கைக்கு விளக்கி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை சாறை வந்து எடுத்துட்டு அதை திருப்பிட்டு அதில் வந்துடுனா நீங்கள் எப்போதும் போல் திரிய போட்டு அந்த சாணி இருக்கு இல்லையா, அந்த சாணி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது விளக்கையும் வந்து அந்த சாணியை வந்து நல்லா அடை போல் அதாவது வரட்டி போல் தட்டிடுங்க. தட்டிட்டு அதுக்கு மேலே இந்த எலுமிச்சம்பழ விளக்கை நீங்கள் வந்து ஏற்றுங்க. இது ஒன்றுட்டு ஒரு நாள் செய்யும்போது உங்களுக்கு யார் பேரில் வந்துட்டு சந்தேகம் இருக்கோ அவங்க பேரை நீங்கள் சொல்லியும் விளக்கேற்றலாம். இல்லை உங்களுக்கு தெரியல யார் வச்சுருக்கா, நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியலையா, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அப்போது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு யார் வச்சுருந்தாலும் அவங்கள இந்த நீ வந்து போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எங்களுக்கு காமி, அதே மாதிரி வந்து எங்களுக்கு செஞ்சது ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுங்க. இது வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஒன்றுட்டு ஒரு நாள் பசுஞ்சாணியில் வந்து ஏற்றுங்க. இது ரொம்ப நல்லது. சப்போஸ் வீட்டுக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நாள் அப்படின்னும் போது ஒரு அஞ்சு நாள் ஒதுக்கிடுங்க. ஆக மொத்தத்தில் இது மாதிரி வந்து செய்யும்போது இது செய்வினை மட்டும்தான் அகலுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. நம்மளுடைய வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடு இருந்தாலோ இல்லைன்னா வீட்டில் வந்து ஏதாவது வந்து முனி சம்மந்தப்பட்ட இல்லைன்னா வந்துட்டுனாக்கா காற்று கருப்பு சம்மந்தப்பட்ட இல்லைன்னா வந்து தேவையில்லாத வந்து துஷ்டங்கள் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை வீட்டில் இருந்தாலும் அது அகண்டுடும். ஆக மொத்தத்தில் நாம் வந்து செய்வேன்னு தான் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் நாம் எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா. அதனால் வந்து இதை செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல மாற்றம் வரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.